பெரியநாயக்கன் பாளையம் நகர் மண்டல் சார்பாக முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா கூட்டம் நடைபெற்றது. கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் RR நகர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மாநகர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் நகர் மண்டல் சார்பாக முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் கோவிலில் பூஜை செய்யப்பட்டு கோவையில் முதன்முறையாக தனியார் இடத்தில் இருந்த கொடிக்கம்பம் புதுப்பிக்கப்பட்டு சுமார் 54 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தில் பிஜேபி கட்சி கொடி ஏற்றப்பட்டது. மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி வைத்து பேசினார். மண்டல தலைவர் மகேந்திர ராஜ் தலைமை வகித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்து கட்சி கொடிக்கம்பம் வைக்க லோகேஷ் ராம் தன்னுடைய இடத்தை அளித்தார். மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி, பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் VN ராஜன், கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தாமு, மாவட்ட பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு, மாவட்ட துணைத் தலைவர் மகாலட்சுமி, மாவட்ட செயலாளர்கள் யோகேஷ், சவுந்தர்ராஜ், மண்டல் அமைப்பு பொதுச் செயலாளர்கள் குணசேகரன், முருகானந்தம், மாவட்ட தொழில் பிரிவு செயலாளர் ரவிக்குமார், நரசிம்மநாயக்கன் பாளையம் பஞ்சாயத்து பொறுப்பாளர் அங்குராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பாரத மாதா வாஜ்பாய் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் செல்வராஜ், தாமோதரன், செல்வராஜ், கல்யாண், ரவி, மாவட்ட மண்டல் நிர்வாகிகள், மாவட்ட மண்டல் அணி பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.